ரொம்ப சின்சியரா உட்கார்ந்து புக் படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படி என்ன புக் இது? ஒரே நாளில் லட்சாதிபதி ஆவது எப்படி அப்படின்ற மாதிரி புக்கா? This is a novel. பாவம், உனக்கு எங்க இதை பத்தி எல்லாம் தெரிய போகுது? ஓ அப்படியா? நான் கூட நீ மாமா பேசினதெல்லாம் கேட்டுட்டு வீட்டை மீக்கிறதுக்காக பணம் புரட்டுற ப்ராசஸ்ல ஏதாவது இறங்கிட்டியோன்னு யோசிச்சேன். அந்த மாதிரிலாம் எதுவும் ஐடியா இல்லல்ல? இருந்தாலும் வேஸ்ட் தான். ஏன்னா நான் தான் மாமாவுக்கு தேவையான ரூபாய் எல்லாம் புரட்டி கொடுத்து இந்த வீட்டை மீட்டி கொடுக்க போறேன். இந்த வீட்டுக்கே நான் சொந்தக்காரி ஆக போறேன். என்னதான் நீ என்கிட்ட முறைச்சுக்கிட்டாலும் சவடால் விட்டாலும் உன் மேல எனக்கு கோபம் இருந்தா கூட சில நேரம் உன்னை பார்க்கும்போது உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வரும் மீனாட்சி. நீயும் இந்த வீட்டுக்காக ஏதாச்சும் பண்ணி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கி அவங்களோட அப்படியே ஐக்கியமாயிடலான்னு பாக்குற, அதை நடத்தி கூட காட்டுற. ஆனா நீ நல்ல பேர் வாங்கின அடுத்த நாளே உன்னால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருது, மாமாவும் உன் மேல கோவப்பட்டு உன்னை கிழி கிழின்னு கிழிச்சிடுறாரு. முதல்ல சத்யா நீ கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணி வீட்டுல எல்லாரையும் கொஞ்சம் கவர் பண்ண, அதுக்கப்புறம் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லார்கிட்டயும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்ட, ஊர்ல நடந்த போட்டியில எப்படி எப்படியோ ஜெயிச்சு மறுபடியும் நெருங்கி வந்த, அதுக்கப்புறம் கோவில பண்ண வழிபாடு எல்லாத்தையும் சொதப்பி மறுபடியும் வாங்கி கட்டிக்கிட்ட, அதுக்கப்புறம் சாமி ஆடி ஏதோ நாடகத்தெல்லாம் பண்ணி மாமா மனசுல கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்க பார்த்த. நான் கூட எங்க நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்த மீனாட்சி. அப்பதான் உங்க அம்மா வீட்டுக்கு வந்து பூட்டு போட்டாங்க. அதான் மாமா கடுப்பாயி உன்னை இடத்த காலி பண்ண சொன்னார்ல, அப்புறம் ஏண்டி தேடி தேடி வந்து உதவி பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தூரம் விரட்டி விரட்டி அடிச்சாலும் வெக்கமே இல்லாம மறுபடியும் மறுபடியும் நீயே வந்து எல்லாத்தையும் பண்ற. இப்ப அடுத்து என்ன? எனக்கு முன்னாடி நீ பணம் சேர்த்து மாமா கிட்ட கொடுத்து இந்த வீட்டுக்கே நீ மகாராணி ஆகணும், அப்படிதானே? நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த வீட்டோட சொந்தம் கொண்டாடவே விட மாட்டேன். நான் என் மாமா வீட்டை எப்பாடு பட்டாவது கடன்ல இருந்து மீட்டெடுக்கிறேன். அவர் சொன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரியாகி உன்னை இந்த வீட்டுல இருந்தே அடிச்சு துரத்துறேன். ஏய், இது உனக்கு நான் சாதாரணமா சொல்ற மாதிரி தான் தெரியும், ஆனா நான் இதுக்காக சீரியஸா இறங்கி வேலை பார்ப்பேன். அதனால நானே உன்னை அடிச்சு விரட்டுறதுக்குள்ள நீயாவே உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டேன்னு வச்சுக்கோயே, உனக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கும். அதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்றேன். எதிர்காலத்தை கணிச்சு நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் மீனாட்சி, அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. என்ன வட்டா மேடம்?